மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் இங்கு என்னுடைய உறவுக்காரர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய குருநாதர் எஸ்ஆர் பிரபாரனுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். அவர் தான் என்னுடைய முதல் வாய்ப்பு கொடுத்த மனித கடவுள். கடவுள் ஏன் சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரை அன்பு தான் கடவுள்னு நான் நினைப்பேன். ஸோ வாய்ப்பு கொடுக்குறவங்களும் எனக்கு கடவுள் தான். இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு நான் ஏன் வந்தேன்னா, நண்பர் அபிசரவன் நேற்று நைட் கால் பண்ணார், மச்சி இப்படி வரணும் அப்படின்னாரு, உடனே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல பையன், என்ன மாதிரி தான் படம். நாங்கள் சினிமா ஆசைன்னா சோசியல் சர்வீஸ் ஒரு பேராசை, ரெண்டு பேருமே எங்கே போனாலும் போய் ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருப்போம், எங்கள் ரோட்லேருந்து கத்திட்ருப்போம், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆத்மாத்மா பண்ணுவோம். சில நேரம் அது ஒரு வேடிக்கையாக கேளிக்கையாகவும் போகும். அவங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னடா நிறைய படம் பூஜை போடுற, படத்தில் தேட்டரில் வரமாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணடா, உனக்கிட்ட நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல கதையை நல்ல ப்ரொடக்ஷனை செலக்ட் பண்ணி பண்ணுன்னு சொல்லுவேன். நேற்று பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த மாயநதி ப்ரொடக்ஷன். அந்த பாட்டு அதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி விழா சிங்கப்பெண் அங்கேருந்து ஆரம்பிப்போம். பவதரணி சகோதரி அவர்கள், அவங்கள பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ நான் சொல்கிறதுக்கு தகுதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரூப் சூப்பராக இருக்கணும், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நிறைய நீங்கள் சாதிக்கணும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு வெண்பான், அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, அப்பா என்னை ஒரு பையன் லவ் பண்ணுறான்ப்பா அப்படின்ற ஒரு காட்சி. அண்டு அந்த அப்பா வந்து கடைசியாக ஒரு சொல்லுவார், உன் மேலே வச்சுருக்குது பாசம் செல்லம் இல்லை நம்பிக்கை அப்படின்னாரு. இந்த ரெண்டு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு ஒரு நே ஒரு வெளிப்படையான ஒரு அப்பாவும் பொண்ணும் எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், எவ்வளோ புரிதலோடு இருக்கணுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு டைலாக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதோட இந்த படம் ஒரு இயக்குனராக நான் தயாரிப்பாளராக ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய படம் ஒரு கனவு போல் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம், அந்த படத்தை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதோட கஷ்டப்பட்டோம். அந்த ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ண மாட்டேன்ட்டார், ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ண மாட்டேன்ட்டார், அவரால் முடியல. ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட தேட்டரை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் செலவு பண்ணோடனே, ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது, அந்த படம் பண்ணும்போது என் கூட இன்னொரு ஹீரோ பண்ணியிருந்தார் ராமகிருஷ்ணன், ரெண்டு பேரும் அவர் கொஞ்சம் சீனியர். ஸோ நம்ம படத்தை பார்க்க வர வைக்கணும்னா மக்கள்கிட்ட போய் நம்ம ட்ரெய்லரோ பாட்டோ போய் சென்று அடைஞ்சால் தான் அதை பார்த்துட்டு பார்க்க வரணும்னு தேட்டருக்குள்ளே வருவாங்க. அந்த ப்ரொமோஷனாவது பண்ணணும்னு நான் ப்ரொடியூசர்ட்டு எவ்வளோ கெஞ்சினேன், முடிஞ்ச அளவுக்கு தான் அவர் பண்ணார், 2.5 லட்சம் தான் பண்ணார். அதனால ரொம்ப அது சென்றடையாமல் போயிடுச்சு, தேட்டரும் கிடைக்கல, பல காரணங்கள் இருக்குது. ஸோ ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க, அது ஒரு ரிஸ்க்காகவே இருக்கட்டும். நல்ல ப்ரொமோஷனை இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு, மக்கள் நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல காட்சிகளை நீங்கள் கொடுத்து அவங்கள வர வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோஷன் பண்ணுங்கள், நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு தேட்டருக்காரங்களுக்கு எல்லாமே எல்லா ஆடியோ லான்ச்லையும் கேட்குறது, ஒரு நேஷனல் ஆத்த மாதிரி போயிடுச்சு. புது வரவு எங்களை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு தேட்டர் கொடுங்க, தேட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது, பத்திரிக்கைக்காரங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது, ஒரு நேஷனல் ஆத்தமாக போயிடுச்சு. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பத்திரிக்கைக்காரங்க நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். தேட்டருக்காரங்க தயவு செஞ்சு எங்களை மாதிரி புதுசாக வரக்கூடிய சின்ன 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 பட்ஜெட் படங்களுக்கு உங்கள் தேட்டருக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.